அந்த வார்த்தையை பேசுனது ஒரு கேரக்டர்னு நினைங்க, ரியல் நிஜ வாழ்க்கையில் இருக்கிற விஜய் நீங்கள் நினைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நடிப்பை பாருன்னு என்ன அர்த்தம்? நடிகனை நடிகனாக பாருங்கய்யா, அவர் ஏன் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. புஷி ஆனந்த் இருக்கார்ல, அவர்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்குறாங்க, அவர் சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னா, விஜய் மட்டும் இல்லை அவருடைய ரசிகர் மன்ற தலைவரே வந்து சிரிச்சுட்டு போகிறார். அதில் அந்த விஜய் பாருங்கள், அந்த தியேட்டரை அடித்து யோசிச்சாங்க ரசிகர்கள், அது பற்றியும் வாய் திறக்கலை. இந்த ஆபாசமான ஒரு தரக்குறைவான ஒரு வார்த்தையை இவர் பேசியிருக்கிறாரு. ஆனால் அதற்கும் வந்து இவர் விளக்கம் சொல்லலை. ஏற்கனவே வந்து இவர் இந்த படத்துலேயே ஒரு பாடல் வெளியாச்சு, குடலை உரியிடுவேன் அது இதுன்னு, அதுக்கு எதிர்ப்பு கிளம்புச்சு. அதுக்கும் இப்போ எந்த விஷயத்துக்குமே கருத்து சொல்லலை. எதையுமே பேச மாட்டோம், ஆனால் நாங்கள் முதல்வர் ஆகும். ஸ்ட்ரைட்டா வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் டி வி சோமு அவர்கள். வணக்கம். வணக்கம். லியோ ட்ரெய்லர் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதில் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை வந்து ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு அந்த வார்த்தை. இப்போ ஒரு சேனலுக்கு அளித்த பேட்டியில் லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த வார்த்தையை பேசுனது ஒரு கேரக்டர்னு நினைங்க, ரியல் நிஜ வாழ்க்கையில் இருக்கிற விஜய் நீங்கள் நினைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு வகையில் அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த படத்தில் வரக்கூடிய பார்த்திபனுங்கிற கதாபாத்திரம் சொன்னது தான், இது விஜய் அப்படிங்கிற ஒரு நிஜ மனிதன் சொன்னதில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதே ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகரை நடிகனாக பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது. ஒரு நடிப்பை பாருங்கன்னு என்ன அர்த்தம்? நடிகனை நடிகனாக பாருங்கய்யா, அவர் ஏன் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் என்னென்னா, அது மாதிரி அவர் அது மாதிரி வார்த்தைகளை பேசி அப்படிலாம் பண்ணாமல் இருந்திருக்கார். ஆமாம், இது நம்ம அதுக்கு பின்னாடி வருவோம். இல்லை, என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது, இந்த ரசிகர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு நடிகரை நடிகராக பார்த்தா ஓகே, ஆனால் எப்படி பார்க்குறாங்க, அதில் சினிமாவில் வரப்பக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிறாங்க ஒரு கண். இன்னொரு கண் என்னென்னா, அவர் முதலமைச்சராயிரணும். அது விஜய்க்கு மட்டும் சொல்லலை, பல நடிகர்களுக்கு, ஏற்கனவே ரஜினியாக இருக்கட்டும், இப்போ விஜயா இருக்கட்டும், பல பேருக்கு வந்து அந்த கதாபாத்திரம் வேறு, நிஜ மனிதன் வேறன்னு இல்லாமல் அந்த பார்க்குற பார்வையே அப்படி இருக்குது. இப்போ இந்த ஆதி குணசேகரன் நடித்தார்ல மாரிமுத்து, அவருக்கு இதுதான் நடந்தது, அவர் உண்மையிலேயே இப்படி தான் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துட்டு எல்லாருக்குமே. நிஜத்திலே அவர் வந்து ரொம்ப ஒரு கோபமாக இருப்பார், பெண்களை அவமதிப்பார் அந்த மாதிரி அப்படின்னு, இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜ் ஒரு மறைமுகமாக சொன்னதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம்தான். அது ஒரு விஷயம். அடுத்து அந்த வார்த்தை பேசுன தப்புன்னு அவங்க உணரவே இல்லை, அதை வந்து கதாபாத்திரமாக நினச்சிங்கிறத மடைமாற்றி விட்றாங்க. அதில் அந்த விஜய் பாருங்கள், அந்த தியேட்டரை அடித்து யோசிச்சாங்க ரசிகர்கள், அது பற்றியும் வாய் திறக்கலை. இந்த ஆபாசமான ஒரு தரக்குறைவான ஒரு வார்த்தையை இவர் பேசியிருக்கிறாரு. ஆனால் அதற்கும் வந்து இவர் விளக்கம் சொல்லலை. ஏற்கனவே வந்து இவர் இந்த படத்துலேயே ஒரு பாடல் வெளியாச்சு, குடலை உரியிடுவேன் அது இதுன்னு, அதுக்கு எதிர்ப்பு கிளம்புச்சு. அதுக்கும் இப்போ எந்த விஷயத்துக்குமே கருத்து சொல்லலை. இப்போ புஷி ஆனந்த் இருக்கார்ல, அவர்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்குறாங்க, அவர் சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. பாருங்கள், இவங்க வந்து என்ன அப்படி ரகசியமாக வச்சு என்ன கட்சி நடத்த போகிறாங்க, பொது விஷயத்துக்கு வர போகிறாங்க, இதெல்லாம் வந்து இளைஞர்கள் பார்க்கணும். எதையுமே பேச மாட்டோம், ஆனால் நாங்கள் முதல்வர் ஆகணும். ஆயிரும் ஸ்ட்ரைட்டா, எந்த பிரச்சனைக்கும் கருத்தே சொல்ல மாட்டாங்க, எது எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் போராட மாட்டாங்க, ஆனால் முதல்வர் ஆகிடும். ஆமாம், இந்த எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் ஸ்ட்ரைட்டா அந்த மாதிரி தான் அவங்களுடைய இது இருக்குது. இதை அவங்கள மாற்ற முடியாது. இப்போ என்ன, இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தில் மட்டும், இதுக்கு முந்தின படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆபாச வார்த்தைன்னு சொல்லலை, அதை ஒரு அதீத வன்முறை, கொடூர வன்முறைன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு படங்கள் தான் எடுத்து ஒரு பொது நலன் அப்படிங்கிறத வந்து ஒரு பொருட்கள் இல்லாமல் தான் அவர் இருக்கிறாரு. இது மாதிரி விஜய்க்கும் இப்போ பல படங்கள் அது மாதிரி சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்டவருடைய ஒரு கூட்டணி இருக்குது. இதை எப்படி பார்க்கணும், இது வந்து ஒரு திரைப்படமாகவே பார்க்க முடியுமான்னு தெரியல. அந்த அவங்களுடைய அந்த ஆடியோ ரிலீஸ் மன்னிக்கணும், ட்ரெய்லர் ரிலீஸ்லேயே அவங்களோட ரகலை நடந்து ஒரு தியேட்டரை இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த படம் வர்றப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை, இதை பற்றி எதுவுமே அவர் பேசலை. இது ஒரு பக்கம். அடுத்தது எம்ஜிஆரை பற்றி நீங்கள் பேச வந்தீங்க, அது மாறிப்போச்சு. அதாவது இவங்களோட வந்து நம்ம எம்ஜிஆரை ஒப்பிடுறது வந்து சரியாக வருமானு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இல்லை நீங்கள் நடிப்பு வேறு நிஜ வாழ்க்கை வேறுன்னு நம்ம பிரித்து பார்க்குறோம்னு சொன்னீங்களா, அதுக்கு சொல்கிறேன். ஆமாம், அவரை வந்து ரியலாகவே நம்பிட்டாங்க மக்கள். மக்கள் நம்பிட்டாங்க. அவர் வந்து இந்த நடிப்பு ஒரு பக்கம் இருக்கிறப்ப வெளியிலையும் வந்து அவர் பல விஷயங்கள் பண்ணார். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் இவங்க வந்து திடீர்னு நோட்டு பேனாக கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது ஒரு வேலையாகவே வச்சு செஞ்சார்.
அடுத்தது வெளிப்படையாக தைரியமாக திமுகவுக்கு, அப்போ திமுக வந்து ஆட்சியில் இல்லை, காங்கிரஸ் ஆட்சி, அந்த நேரத்தில் வந்து தேர்தலில் பிரச்சாரம் போனார். அப்போ எம்எல்ஏக்கள் திமுகவில் ஜெயிக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். அதற்கப்புறம் வந்து ரெண்டு முறை வந்து எம்எல்ஏவாக இருந்தார். இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து என்னென்னா, எம்ஜிஆர் குறை சொல்லுவாங்க, 1965 இந்திய எதிர்ப்பு போரில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, ஆனால் எம்ஜிஆர் கலந்துக்கல அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே வந்து திமுக பொதுக்குழு ஒரு தீர்மானம் போடுது, எப்படின்னா இந்திய எதிர்ப்பு போருக்காக வந்து நம்ம ஒரு குழு அமைக்கணும்ட்டு. அந்த குழு என்ன முடிவு பண்ணுதுன்னா, மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், நடிகர்கள் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இதில் கலந்துக்க கூடாதுன்னே அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன காரணம், மருத்துவர்னா உடனே தேவைப்படும் உதவி, சட்ட ரீதியாக அரஸ்ட் ஆகி போயிட்டாங்கன்னு வச்சு. ஆமாம், கஷ்டம். அப்புறம் அடுத்தது வந்து இந்த கலைஞர்களை வந்து வந்து அரெஸ்ட் ஆனாங்கன்னா, அப்போ வந்து திமுக திரையுலகத்தில் குழச்சிட்டு இருந்தது, திராவிட இயக்கம்னு சொல்லலாம். அப்போ அது பின்தங்கி போயிடும். இதனால தான் வந்து எம்ஜிஆர் இது பண்ணலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1960 வந்து நேரு தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வர்றார். அப்போ திமுக என்ன முடிவு எடுக்குதுன்னா, கருப்பு கொடி காட்டுறதுக்கு முடிவு எடுக்குது. அப்போ வந்து எம்ஜிஆருடைய சத்யா மூவிஸ் இருக்குல்ல, அங்கே ஆடையெல்லாம் தப்பாங்களே சினிமாவுக்காக, அங்கே தான் இந்த கருப்பு கொடிலாம் தைக்கிறதுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற அத்தனை தையல் மிஷினையும் அவர் சொல்லிட்டாரு, பட வேலைகளை பார்க்காதீங்க, அதுக்கு நஷ்டமான ஆகிட்டு போகுது. முழுக்க இந்த கருப்பு துணி, கருப்பு கொடி இது பண்ணுறது தான் வேலை. ஏன்னா பல்லாயிரக்கணக்கான கலந்த கொடுன்னா அது பண்ணிட்டாரு, அதுவே ஒரு பெரிய இழப்பு தான் அவருக்கு. அதை தவிர என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருடைய இந்த ஆஃபீஸில் தான் தயாராகுதுன்ட்டு நேரு வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேரு போனதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு மொத்தம் 4 அவர் சிறையில் இருந்தார். அவருக்கு அப்போ வந்து ஏ வகுப்பு அப்படிங்கிறது கிடையாது, பி வகுப்பு அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அதையே அவர் ஒத்துக்கல, என் கூட அரெஸ்ட் ஆன எல்லாருக்கும் பி வகுப்பு கொடுத்தா வரேன்ட்டு. அப்புறம் அது நிறைவேறதுக்கப்புறம் தான் பி வகுப்பு போனார். இன்னொரு விஷயம் வந்து, அவர் அப்போ பார்க்குறதுக்கு பல நூறு தொண்டர்கள் வந்து தினசரி வாழைப்பழம் பில்லாதுன்னு பழங்கள் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, நான் இவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார்ல, வர்றது எல்லாரும் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி இருந்தார். அந்த பி வகுப்புலையும் மெத்த ஏசி கிடையாது, தரையில் தான் படுத்தார். எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் திரைக்கு வெளியிலையும் அவர் வந்து இயங்கி கொண்டிருந்தார் ஒரு கட்சிக்காரராக. ஒரு படத்தில் நடிக்கிறது, நல்ல கதாபாத்திரங்கள் நடிக்கிறதோடு இல்லாமல் வெளியிலையும் மக்களோட இருக்கிறது, போராட்டங்களில் கலந்துக்கிறது, அதை அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இருந்தார். அப்போ அவர் அப்படி வந்து படிப்படியாக வர்றார், ரெண்டு முறை எம்எல்ஏ, அதுக்கு முன்னாடி எம்எல்சி, இப்படி கட்சியில் பொருளாளர், இப்படி அவர் வர்றாரு. அவருடைய ட்ராக்ங்கிறது வெளியிலையும் வெளிப்படையான ஒரு அரசியலாக இருக்குது. இப்படி வந்து எது எல்லாத்தையும் வாய மூடிட்டு அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னா, விஜய் மட்டும் இல்லை, அவருடைய ரசிகர் மன்ற தலைவரே வந்து சிரிச்சுட்டு போகிறார் ஒரு பயந்து இதுன்னா. அது மாதிரி எம்ஜிஆர் வந்து எதிர்கட்சி இருந்தமே திரைப்படங்கள், அவர் நடித்த திரைப்படங்களில், அவர் தயாரித்த திரைப்படங்கள்லேயே உதயசூரியன் சின்னத்தை வந்து வெளிப்படையாக வச்சுருவோம். ஸோ அதனால் அவர் மற்றவர்களை வந்து ஒப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. இவங்களும் வெளிப்படையாக இயங்கி அது மாதிரி வந்தாங்கன்னா மகிழ்ச்சி தான் அவங்களுடைய. என்னென்னா இப்போ உள்ள இந்த ஒரு சர்ச்சையை வந்து அவர் லோகேஷ் கனகராஜோட பதில் வந்து தீர்த்து வச்சிருக்கு. அது ஒரு கதாபாத்திரம் பாருங்க, இதையே பேசிட்டு இருக்காதிங்க, நமக்கு தான் அவர் சொல்றாரு. ஆமாம், இதே யூடியூப்ல ஒரே விவாதமாக பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, அவர் அறிந்தோ அறியாமலையோ இந்த ரசிகர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, அந்த அப்பாவி பசங்களா, அதான் கேரக்டரா பாருங்களா, ஏன் நீங்க வந்து பாவம் இதை வச்சுக்கிட்டு ஏன் அவர் முதல்வர் ஆக்கணும், கட்சி துவங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது வேண்டாம் அப்படின்னு. இல்லை, இன்னொரு உதாரணம் சொல்கிறதாக இருந்துச்சுன்னா, இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்துல எம்ஆர் ராதா சொல்லியிருக்காரு மக்களை, ஏ ஏன்பா வந்து நடிகர்களை கொண்டாடுறீங்க, நடிகர்லாம் மோசமான பயிருங்க, அவர் சொன்னது தான். வருமானம் அவர் ஏமாற்றுவோம், சினிமாவில் ஒரு மாதிரி நடிப்போம், பின்னாடி ஒரு மாதிரி பேசுவோம், நடந்துக்குவோம், எங்கெல்லாம் நம்பாதீங்க, நீங்கள் கொண்டாட வேண்டியது ஒரு அறிவியலாளர்களை கொண்டாடுங்க. அது இவ்வளோ பெரிய வார்த்தை. எம்ஆர் ராதாவுடைய கதாபாத்திரங்கள் படங்களில் வர்றதே நமக்கு ஏதோ சொல்கிறது மாதிரியே இருக்கும். அவர் ஒரு ஹோட்டல் நடத்துவார், அவங்களே திட்டிகிட்டு அதில் உட்காந்துருப்பார். ஒவ்வொரு கதாபாத்திரமும் அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவர் சொன்னது. இல்லை, இன்னொரு உதாரணம் சொல்கிறது அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்கிறார், ஒரு எந்த ஒரு நோக்கமும் இல்லாத நடிகர்கள் இப்போ நடிக்க போவாங்க. ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஏன்னா இப்போ ஒன்றிய அரசு, பாஜக ஒன்றிய அரசுடைய நடவடிக்கைகள் பலவற்றை வெளிப்படையாக அவர் கண்டிக்கிறாரு. அவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அதை பற்றி கவலை. ஆமாம் ஆமாம் ஆமாம், பேட்டிகளில் கருத்துக்கள் இருக்காரு, உடனே எதிர்வினையாற்றுறது. இப்போ சார் நடிகர் சித்தார்த் மாதிரி தான் அது, அவரும் அதே மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி ரொம்ப அருமையாக அவர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, கர்நாடக தேர்தலில் சுயேட்சையாக போட்டிட்டார், போட்டிட்டு தோல்வி அடைந்தார், அது வேறு விஷயம். ஆனால் அந்த தைரியம் இருந்துச்சு அவருக்கு, ஒரு தேர்தல் நம்ம தோத்துட்டா என்ன செய்யுது, ஏன்னா அவருக்கு பின்னாடி கட்சினே வரும்னு வச்சுக்கல, சுயேட்சையாக போட்டிட்டார். தைரியமாக மக்கள்கிட்ட போவோம், பேசுவோம், நம்மளுடைய கருத்தை சினிமாவில் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நேரடியாக போய் பேசுவோம், மக்களை பார்ப்போங்கிற அந்த ஒரு தைரியம் இருக்குல்ல. அதே மாதிரி நீங்கள் சித்தார்த்தை பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து நேரடியாக போகலையே ஒழிய
அவருடைய கருத்துக்கள் ரொம்ப தைரியமாக சொல்கிறாரு. மனசுக்கு பட்டது இது சரி இது தவறு அப்படிங்கிறது. இல்லை இப்போ நடிகர் விஜய் சொல்கிற பதிலையே லோகேஷ் கனகராஜ் தான் சொல்கிறது மாதிரி இருக்குது. அவர் தான் அந்த பதிலை சொல்லியிருக்கணும். அது ஒரு கேரக்டருங்க, அதையும் என்னோட சம்மந்தப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த வார்த்தையை பேசுறது தவறுங்கிறத அவங்க எதுவுமே உணரலை. ரெண்டு பேருமே வந்து அதை சொல்லலை. அவங்க வந்து கதாபாத்திரமாக நினைங்கிறாங்க தவிர அந்த கதைக்கு அது ஆப்டாக இருக்குது அப்படிங்கிற. இன்னொன்று வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து திரையில் வர்றப்ப அந்த வார்த்தையை மியூட் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த மியூட் பண்ணாலும் கூட அந்த வார்த்தை தெரியாமல் போகுமா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சிம்பு வந்து பீப் பாடல்னு ஒன்று போட்டிருக்கு, அது ரொம்ப ஆபாசமான வார்த்தை, அது பெரிய சர்ச்சையாக, அது பீப் பீப் தான் வந்துச்சு அவளிய. அந்த வார்த்தை என்னங்கிறது ரொம்ப எளிதாக புரிகிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஒரு அருவறுப்புமான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ அதே மாதிரி இது தெரியுமே அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பொது நோக்கம், சமுதாய நோக்கம்னு ஒட்டுமொத்தமாக இருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு குறைஞ்சபட்சம் அது எந்த தொழிலில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால், கலையில் வந்து நம்ம ஒரு கலைஞன் அவனோட சுதந்திரங்கிறது முக்கியம். எல்லாத்தையுமே நம்ம இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு நம்ம பேச முடியாது. இல்லை, அவங்களோட சுதந்திரத்தில் அதை பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு வரையறை இருக்குது, அவ்வளோதான். எல்லாருக்குமே நம்ம எல்லாத்துலேயும் போய் நம்ம தலையிட முடியாது. அவங்க இதை பண்ணியிருக்கணும், திரைக்கதை எப்படி மாற்றிருக்கணும்லாம் அந்தளவுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. உண்மைதான், ஒரு கருத்து சொல்லலாம், ஆனால் அவங்களோட சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த சுதந்திரம் ஒரு வரையறைக்கோட ஒரு எல்லையோடு நிற்கிறது நல்லது. அதாவது அந்த சுதந்திரம் அடுத்தவங்க சுதந்திரத்தை பறிச்சிடக்கூடாது, அடுத்தவங்களை முகஞ்சொலிக்க வைக்கிற மாதிரி, பயப்படுற வைக்கிற மாதிரி அது இருக்குது. நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான ஒரு பாயிண்ட், அருமையாக சொன்னீங்க. அந்த லியோ ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கு மக்கள்கிட்ட. ஆமாம், படத்தை பற்றி எதிர்பார்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. இல்லை, எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து எது வேண்டாம் அப்படிங்கிறது தோணுதோ அதை நோக்கி போகிறதுக்கான ஒரு மனநிலை காலங்காலமாகவே உண்டு. இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் மட்டுமே கூட வச்சுட்டு இருந்துச்சு இல்லையா. இப்போ வந்து இப்போ தூர்தர்ஷனுங்கிற ஒரு டிவி தான் இருக்கும், ஒலியும் ஒலியும் மட்டும் மக்கள். ஆமாம், வெள்ளிகளை மாச்சுன்னா கூட்டம் அப்படியே அல்லும். யாராச்சும் ஒரு ரெண்டு பேர் வீட்டில் தான் டிவி இருக்கும், அப்போ வந்து அல்லும். இதே தூர்தர்ஷனில் வந்து எவ்வளோ நல்ல ப்ரோக்ராம் அப்பயே போடுவாங்க, அதை பார்க்க ஆள் இருக்காது. அதுக்காக அந்த ஒளி ஒளி தவறுன்னு சொல்லவில்லை, அவங்களுக்கு ஈர்ப்பான ஒரு கவர்ச்சி, அது ஒரு விஷயம். அந்த காலகட்டத்தில் மிக அதிகமான விற்பனையில் இருந்தது வந்து குமுதம் வார இதழ், பத்திரிகைகள் தானே அப்படின்னு. அது கிட்டத்தட்ட ஒரு 500,000 சொல்லுவாங்க, 600,000 நோக்கி போகுது, 500,000 அப்படிம்பாங்க. ஆனால் அப்போயே பார்த்திங்கன்னா எந்த வித விளம்பரமும் இல்லாமல், இல்லை பதிவெண்ணே கூட இல்லாமல் ஆபாச புத்தகங்கள் விற்கும், சராஜ தேவி கதைகள். அது கிட்டத்தட்ட 10-15 லட்சம் வந்து இது சொல்லுவாங்க இந்த மாதிரி. அதனால் எப்பயுமே அது இருக்கு. அதுக்காக மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு படைப்பாளி ஒரு தவறான விஷயத்தை செய்யக்கூடாது. வித்தியாசம் இருக்குல்ல, ரெண்டுத்துக்குமான ஒரு வித்தியாசத்தை அதை நீங்கள் ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. அவங்களுக்கான உரிமை இருக்குது, அதோட கடமையும் இருக்குது. அந்த கடமையை வந்து இவங்க இனிமையாவது உணரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.